அடிச்சு ஓட வர்ற அரசாங்கம், தென்னிந்தியாவில் இருக்கிற அரசாங்கம் எல்லாமே பகுத்தறிவுவாதம் பேசக்கூடிய கட்சிகள். ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரொம்ப மோசடி செய்யப்பட்டிருக்கிறோம். தென்னிந்திய மாநிலங்கள் நமக்கு 26 பைசா, கர்நாடகத்துக்கு 16 பைசா. ஆனால் அந்த அம்மா வந்து மேடையில் கொஞ்சம் கூட கூச்சம்லாம் சொல்கிறாங்க. தென்னிந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் கையில் எடுத்து அடிச்சு ஓட விட்டு இருக்கும்போது இப்படி கைங்கலமாக சிக்கியிருக்கிறாங்க நிர்மலா அம்மா. அதை உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுதலாக கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே தான் ராமர் இருக்காரு, அங்கே தான் வந்து குரங்காட்டி சாமியார் இருக்கு. பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது பிஜேபி ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்துக்கு வெறும் 16 பைசா. அப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, நீ தான் ஆட்சியில் இருக்க, நீ உனக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, ஆனா நீ காசு கொடுக்கல. ஏன்? ஏன்னா இது தென் மாநிலம். வடக்கு அப்படி கிடையாது. ராமனை கட்டின 10 பேர் ஓட்டு போடுவான், அனுமரை கட்டின 10 பேர் ஓட்டு போடுவான், நான் ஞானவாபி கோயில போய் லிங்கத்தை வச்சேனா 10 பேர் ஓட்டு போடுவான். ஒரு அரசை தாண்டி அரசினுடைய கீழ் இயங்குகிற சின்ன சின்ன குழுக்கள் அதிகாரம் பெற்றவையா இருந்தா நீங்க என்னத்துக்கு? சவுத் டாக்ஸ் மூமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. தென்னிந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த போராட்ட குரல் வந்துட்டு மிக வலிமையை எடுபட்டு இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த சவுத் டாக்ஸ் மூமெண்ட்டோட இம்பாக்ட் இப்போ ஏன் அவ்வளோ முக்கியமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒன்றும் கிடையாதுங்க. தமிழ்நாடு உட்பட தென்னிந்தியாவில் இருக்கிற 5 மாநிலங்களில் வரியே கொடுக்காம ஏமாத்திருக்கோம். ஒரு குட்டம் வரியே கொடுக்காம நாங்கள் கொடுக்கறது இவ்வளவு அள்ளி கொடுத்தா கிள்ளி கூட கொடுக்க மாட்டாங்க. கேட்டா நாங்க எல்லாருக்கும் பகுந்து தானே கொடுக்குறோம், நாங்க எல்லாருக்கும் நிறைய கொடுத்துட்டோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்களை வச்சு ஊட்டி விட்டுறது. இதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கறதுக்குன்னா தென்னிந்தியாவில் இருக்கிற அரசுகள் என்ன இவங்கள மாதிரி மூளையை கழட்டி வீட்டுக்குள்ள வச்சுட்டு வந்த அரசா? அடிச்சு ஓட வர்ற அரசாங்கம், தென்னிந்தியாவில் இருக்கிற அரசாங்கம் எல்லாமே பகுத்தறிவுவாதம் பேசக்கூடிய கட்சிகள். இங்க இருக்கிற எல்லாருமே பகுத்தறிவாளர்கள். இவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா உட்காந்துக்க மாட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு சவுத் டாக்ஸ் மூவ்மெண்ட்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்னன்னா, டேய் நாங்க கட்டுறோம் டாக்ஸ், நாங்க இவ்வளவு டாக்ஸ் கட்டுறோம், ஆனா நீ என்ன பண்ற, இவ்வளவுன்னு கொடுக்குற, இதை சரி பண்ணிக்கோ அப்படின்னு பலமுறை எச்சரிச்சாச்சு. முடியல. கடைசி என்ன பண்றாங்க, ஒருங்கிணைஞ்சு ஒன்றிய அரசுக்கு எதிராக இந்த டாக்ஸ் பிரச்சனைய கையாளுவதுன்ற முடிவு பண்ணிட்டு கையாளுறாங்க. அதனுடைய ஒரு பகுதியா தான் நேத்து டெல்லி சலோ அப்படின்ற பேர்ல பினராயி விஜயன் அவர்கள் அங்க போய் உட்கார்ந்து இருந்தாரு. டெல்லியில போராட்டம் நடத்துறாங்க. அவங்களுக்கு இந்தியா கூட்டணி சப்போர்ட் பண்ணது, திமுக சப்போர்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் கருப்பு சட்டை போட்டு திமுக அங்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை இந்த டாக்ஸ்க்காக பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம பாக்குறோம். இன்னொரு பக்கம் வில்சன் இருக்காரு இல்லையா, திமுகவினுடைய எம்பி, மாநிலங்களவை எம்பி வில்சன் அவர்கள் ஒரு கேள்விய வச்சிருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல. என்ன கேள்வினா, ஒரு மாநிலமும் 5 ஆண்டுகளுக்கு இவ்வளவு வரி நாங்க கட்டுறோம், ஒவ்வொரு மாநிலம் 5 ஆண்டுகளுக்கு கட்டுற வரியையும் நீங்க எங்களுக்கு கொடுக்குற பங்கையும் எனக்கு எழுத்துப்பூர்வமா கொடுங்கன்னு கேட்டார். இப்ப எழுத்துப்பூர்வமா அது யார் கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு, நிர்மலா சீதாராமன் அம்மா கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. இப்ப ஓகேன்னு ஆயிப்போச்சு. இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, அவங்க கையில கொடுத்துட்டாங்க. கொடுத்ததை பார்த்த உடனே தலை கிர்ன்னு சுத்தி இருக்கு. ஏன்டா அப்படின்னா, அதுல அப்படி ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரொம்ப மோசடி செய்யப்பட்டிருக்கிறோம் தென்னிந்திய மாநிலங்கள். அதுல நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பேரதிர்ச்சிங்க. அதுலயே கூட வாங்குறது எது அப்படின்னா, கேரளா தான் 62% வாங்குறாங்க. அதில் நாம 26%, இவங்க ஆந்திரா வந்து 50%, அதே மாதிரி தெலுங்கானா ஒரு 50% வாங்குறாங்க. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கர்நாடகா, கர்நாடகத்தை ஏங்க இப்படியா வஞ்சிப்பீங்க, வெறும் 1 ரூபாய்க்கு 16 பைசாங்க. இப்போ இவங்க நமக்கு 26 பைசா, கர்நாடகத்துக்கு 16 பைசா, நீங்கள் ஆந்திராக்களுக்கு ஆந்திரா தெலுங்கானாக்கு 50 பைசா, இவங்க கேரளாவுக்கு வந்து 62 பைசா. இப்போ கேரளா தான் இருக்கிறதுல கூட வாங்குறாங்க, ரொம்ப குறையா வாங்குறது 16 பைசா கர்நாடகா. எவ்வளவு இது பாருங்க, இங்க ஒட்டு மொத்தமா 23 லட்சம் கோடி ரூபாய் நம்ம கொடுக்குறோம். 5 வருஷத்துல தென்னிந்தியா முழுக்க நம்ம கொடுத்தது எத்தனை லட்சம்? 23 லட்சம். நாம கொடுத்தது 23 லட்சம், 22.5 லட்சம், 23 லட்சம் ரவுண்டா போட்டுக்குவோம். இவன் கொடுத்தது 6 லட்சம் ரவுண்டா போட்டுக்குவோம். இப்ப எவ்வளவுங்க, எவ்வளவு கம்மியா கொடுத்திருக்கிறாங்க? தமிழ்நாடு மட்டும் 660 கோடியை கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு மட்டும் அவங்க நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1,58,000 கோடி. என்னத்து நீளம்! ஆனா அந்த அம்மா வந்து மேடையில கொஞ்சம் கூட கூச்சம்லாம் சொல்றாங்க. நிர்மலா அம்மா, நாங்க நீங்க 6 லட்சம் கொடுத்தீங்க, நாங்க 7 லட்சம் கொடுத்துருன்றாங்க. அதத்தான் நானும் சொல்றேன், நாங்க 6 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம், நீங்க 1,5,00,000 கோடி கொடுத்துருக்கீங்க. நான் ரவுண்டா பேசிட்டு இருக்கேன். இது என்ன கோவத்து கோவிந்தமா இருக்கு!
இதில் சிக்கி சீரழிஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து சவுத் டாக்ஸ் மூவ்மெண்ட்டுன்னு தென்னிந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் கையில் எடுத்து அடித்து ஓட விட்டுட்டு இருக்கும்போது இப்படி கையங்கலமாக சிக்கியிருக்கிறாங்க. நிர்மலாமா பாவமாக தான் இருக்குது, பரிதாபம் தான் இருக்குது. இல்லை, தமிழ்நாடு ஒரு ரூபாய்க்கு வந்துட்டு 26 பைசா தான் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னாக்கா 1 ரூபாய்க்கு வந்துட்டு 2 ரூபாய் 2 பைசா எடுக்கிறாங்க. ராஜஸ்தான் 1 ரூபாய் 14 பைசா வந்துட்டு எடுக்கிறாங்க, அதிகமாக எடுக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நிதிகள் பகிரப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது இல்லைங்களா? ஒருவேளை அயோத்தின்ற ஒரே காரணமா? இல்லை இல்லை, நீங்கள் அவங்க ஆட்சி செய்கிற எல்லாத்துலேயும் தான். மத்திய பிரதேசத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இவங்க 1 ரூபா கொடுத்துருக்காங்க மத்திய பிரதேசம், அவங்க 1 ரூபா 60 காசு கொடுத்துருக்காங்க. இல்லை, அதுலேயே வந்துட்டு உத்தரப்பிரதேசம் ரொம்ப அதிகமாக, 2 ரூபா 2 காசு 2 ரூபா 2 காசு அவங்க 1 ரூபா கொடுத்தா 1 ரூபா 1 மடங்கு கூட கொடுத்துருக்குறாங்க. அதுதாங்க, நீங்கள் உத்தரப்பிரதேசம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த காவிகள் ஆழக்கூடிய எல்லா மாநிலங்களையும் பணம் கொடுதான், அவன் உத்தரவு தான் கொடுக்குறான். இவங்க 1 ரூபா 60 காசு 1 ரூபா 70 காசு 2 ரூபா நல்லா கொடுக்குறாங்க. அது உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுதலாக கொடுக்குறாங்க. ஏன்னா உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலம்ன்றது ஒன்று, ரெண்டாவது அங்கே தான் ராமர் இருக்காரு, அங்கே தான் வந்து குரங்காட்டி சாமியார் இருக்கு, அங்கே தான் அதிகமான தொகுதிகள் கிடைக்குது பிஜேபிக்கு. இந்த பிஜேபி ஆள்றதுல அப்போ ஆழுகிறப்போ அங்கே தானே அதிகமான தொகுதிகள் இருக்கு. அப்போ அங்கே தான் பிரிஜுபூஷனை ஏன் அரெஸ்ட் பண்ணல சொல்லுங்க? ஏன் அரெஸ்ட் பண்ணல? அந்த ஊரில் 10 தொகுதியை ஜெயிச்சு கொடுக்குற அளவு பணம் வச்சிருக்காரு. அதனால தான் பிரிஜுபூஷனை இத்தனை பெண் குழந்தைகள் இவ்வளோ பாலியல் வல்லுறவு பாலியல் சுரண்டல் கேஸ் கொடுத்த பிறகு கூட போக்சோ சட்டத்தில் கேஸ் கொடுத்து அவங்க பேரண்ட்ஸை மிரட்டி வாபஸ் வாங்க வச்சது இந்த பீஸு. இப்போ உங்களுக்கு புரியுதா? உத்தரப்பிரதேசம் என்பது பெரிய தொகுதி, அங்கே பெரிய அளவில் ஈல்டு எடுக்க முடியும், அதனால நிறையா செய்வோம் அப்படின்னு செஞ்சுட்டு உட்காந்துருக்கு இந்த கும்பல். ஆனால் பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது கர்நாடக மாநிலத்துக்கு இதே 16 பைசா தான். தென் மாநிலங்களை வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா அரசாங்க வங்கி கொடுக்கக்கூடிய வட்டி விகிதத்தை விட கம்மியாக கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அதே வட மாநிலங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கந்து வட்டிக்காரனுக்கு வட்டி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்களே, இது போக்கு ஏன்? அதுதான், ஏன்னா வட இந்தியாவில் இருக்கிறவன் கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டுருவான், தென்னிந்தியாவில் குடஞ்சு ஓட விட்டுருவான். இந்த புரிதல் இருக்கு, அதில் தான் நான் சொல்ல வந்ததே. பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போதே பிஜேபி ஆட்சியின் கீழ் இருக்கடைய கர்நாடக மாநிலத்துக்கு வெறும் 16 பைசா. அப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, நீ தான் ஆட்சியில் இருக்க, நீ உனக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, ஆனால் நீ காசு கொடுக்கல, ஏன்? ஏன்னா இது தென் மாநிலம். இப்போ தென் மாநிலங்கள் எப்போ வேணாலும் கை மாறி போகும், தென் மாநிலங்கள் எப்போ வேணாலும் எனக்கு எதிராக நிற்பான், தென் மாநிலங்கள் எப்போ வேணாலும் பகுத்தறிவாளர்களுடைய கைக்கு போகும். அப்போ இவங்க எனக்கானவங்க கிடையாது, இவங்க சாலிடாக எனக்கான ஓட்டு கிடையாது. அப்போ நான் இவங்களை வஞ்சிப்பேன், ஏன்னா தென் மாநிலம் எனக்கான ஓட்டு கிடையாது, எனக்கான மாநிலங்கள் கிடையாது, வஞ்சிப்பேன். ஆனால் வடக்கு அப்படி கிடையாது, ராவணை கட்டினா 10 பேர் ஓட்டு போடுவான், அனுமரை கட்டினா 10 பேர் ஓட்டு போடுவான், நான் ஞானவாபி கோயிலில் போய் லிங்கத்தை வச்சேன்னா 10 பேர் ஓட்டு போடுவான். வடக்கு அப்படி சூழல் இருக்கு. அந்த சூழலை பயன்படுத்திக்கணும் தான் அங்கே நிறையா கொடுத்து நிறையா பண்ணி, ஆனால் பெரிய வளர்ச்சி இல்லை, அது வேற விஷயம். கல்வி கிடையாது, 40 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கூட கிடையாது உத்தரப்பிரதேசத்தில், ராஜஸ்தான்லேயும் அதே நிலைமை தான், 40 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது, தொழிற்சாலைகள் கிடையாது, வாழ்வாதாரம் கிடையாது, சுகாதார வடிவம் கிடையாது, எதுவுமே கிடையாது. குஜராத்துடைய அரசு மருத்துவமனையை பார்த்து உயர்நீதிமன்றம், குஜராத் உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டுச்சு, இது என்ன மருத்துவமனையா இல்லை கோடோனான்னு கேட்டுச்சு. அதுதான் அவங்க லட்சணம். ஆனால் எதுவுமே நமக்கு தராமல் இருக்கும் போதும், கிள்ளி கொடுக்கும் போதும், உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம கையை ஊண்டி நம்மளே எந்திரிச்சு நம்முடைய மாநிலத்தை ஆளுகிற கட்சிகள் நம்மளுடைய கட்டமைப்பு உயர்த்தி இருக்கு. அது காரணமே சமூக நீதி பார்வை தான். இன்னைக்கு எல்லாம் வந்து மொத்தமா ஒண்ணுக்க கையை பிடிச்சு நின்று அடிச்சு ஓட விடுறோம்ல, ஏன்? இது சமூக நீதி பார்வை. பாதிக்கப்பட்ட எல்லா தென் மாநில அரசுகளும் கையை கோர்த்து நிக்கிறாங்க, நின்று அடிப்போன்னு. இதுதான் தென் மாநிலம். நீ காசு கொடுக்கறதுனால என் கட்டமைப்பை விருதுபடுத்துவேன், நீ என்னை கண்டுக்கவே கண்டுக்கலனாலும் உன்னை அடிச்சு ஓட விட்டுட்டு மக்கள்கிட்ட உன்னை பத்தி அம்பலப்படுத்திட்டே இருப்பேன் அப்படின்ற தெளிவான அரசியல் தென் மாவட்டத்துல இருக்கிறனாலதான் இங்க காசு கொடுக்க மாட்டான், வடக்க நிறைய அள்ளி போடுறோம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு இதே நாடாளுமன்ற இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசும்போது சொல்றாங்க, நிதி பகிர்வு குழு என்ன பரிந்துரை செய்து அதுதான் எங்களால் ஒதுக்கீடு செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ வந்துட்டு ஒன்றிய அரசோட இந்த நிதி பகிர்வு குழு ஒரு ஆதிக்கமிக்கதான ஒரு கேள்வி இருக்கு. இந்த நிதி பகிர்வு குழு அதாவது ஏற்கனவே நரேந்திரா மேல ஒரு குற்றச்சாட்டு வந்து நிதி ஆயோக்கோட தலைவர் வச்சிருந்தாங்க, மாநிலங்களோட வரி வருவாயை குறைக்கணும், ஒன்றிய அரசுக்கான வரி வருவாய் அதிகமாகணும்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு, அவரே பேரங்கள்லாம் பிரதமர் அலுவலகத்தை வந்து பேசப்பட்ட ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வச்சிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒட்டுமொத்த பழியையும் கொண்டு போய் நிதி பகிர்வு குழு மேலே நிர்மலா சீதாராமன் திணிக்கிறது நோக்கம் என்ன? ஆக்சுவலாக ஒன்றிய அரசினுடைய சிஏஜி இருக்குல்ல, அது கொடுத்துருக்க அறிக்கை,
அதே மாதிரி சிஏஜிக்குள்ள வர விவரத்துல என்ன தெரியுங்களா, இந்த மோடி அரசு மாநிலங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டக்குழு இருக்குல்ல, இன்னைக்கு கூட அதை என்ன மாத்தி வச்சிருக்கான், நிதி ஆயோக். இந்த நிதி ஆயோக கிட்ட, நிதி ஆயோக் என்ன சொல்லுது, அரசு கிட்ட இந்தந்த மாநிலங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும், மாநிலங்கள் இவ்வளவு பகிர்ந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லபடியா கொடுக்கணும் நம்ம, அப்பதான் மாநிலங்கள் வளரும் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல இல்ல நாங்க ஒரு ஐடியா பண்ணிட்டோம், இந்த ஐடியா படி நீங்க எழுதி கொடுங்கன்னு பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு பட்ஜெட்டை ரெடி பண்ணி நிதி ஆயோக் கையில கொடுத்து அதன்படி மாத்த சொல்லி ஒரு பெரிய வெடிப்பு இப்ப வெடிச்சுச்சு, போன வாரம் வெடிச்சுச்சு. இப்ப உங்களுக்கு புரியுதா அதுல என்னன்னு, நிதி ஆயோக்கா இருந்தாலும் முன்னேற திட்டக்குழுவா இருந்தாலும் ஒரு திட்டமிட்டு ஒவ்வொரு மாநிலம் குறித்த புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு திட்டமிட்டு கையில கொடுப்பாங்க. அதை மாத்துறதை ஈஸியா பண்ணது மோடி உட்பட, நிம்மி உட்பட இங்க இருக்கிற பூமி. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, சும்மா வாயில இந்த அம்மா வட சொல்றாங்க, உண்மை என்னன்னா நிதி ஆயோக்கை திருத்தக்கூடிய வலிமை, திருத்தக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு இருக்கு. ஆனா பின்னாடி குடி திருத்திட்டு, பின்னாடி குடி உள்வேலை பார்த்துட்டு, முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு பழைய தூக்கி நிதி ஆயோக்கு மேல போடுறீங்க. இது நியாயமே கிடையாது. ஒரு அரசை தாண்டி அரசினுடைய கீழ் இயங்குகிற சின்ன சின்ன குழுக்கள் அதிகாரம் பெற்றவையா இருந்தா நீங்க என்னத்துக்கு, நாங்க நிதி ஆயோக் கிட்ட பேசிட்டு போறோம், எதுக்கு நிதியமைச்சரு, எதுக்கு ஒரு அமைச்சர் குழு, என்னங்க சின்ன பிள்ளை கூட தெரியாதாது, அப்படிலாம் ஏமாந்துருவோமா தமிழ் இந்திய மக்கள். தென் மாநிலங்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறது எல்லாருமே ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இப்ப இதை தடுக்கிறதுக்கான வழி என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. இன்னைக்கு பிஜேபி இருக்குதுன்றதுனால இது இதை எடுத்து பெரிய பிரச்சனை பண்ண, நாளைக்கு காங்கிரஸ் வந்தாலும் இதே நிலைமை நீடிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற இதே நிலைமை நீடிக்குமா நீடிக்காது. இது தொடர்ந்து தமிழ்நாடு ஆல்ரெடி பேசியிருக்கு. தமிழ்நாட்டில் நிதியமைச்சராக பிடிஆர் தியாகராஜன் இருக்கும்போது அவர் தெளிவாக சொல்லிட்டார், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஜிஎஸ்டி ஒரு மாநிலத்துக்கு இவ்வளவு கொடுக்கணும் வருஷந்தோறும் முடிவு பண்றாங்க, அது தப்பு. அவர் அதை தெளிவாக பேசினார். அந்த மனுஷனை கொண்டு போய் இதை தேவையில்லாத ஒரு அறையில் போட்டு வச்சிருக்கிறாங்க, அது வேற. சரி, அவங்க கட்சி பிரச்சனை நம்ம பேசக்கூடாது. ஆனால் அந்த மனுஷன் தெளிவாக அந்த கேள்வியை முன் வச்சாரு, ஒரு ஒரு ஆண்டும் தனித்தனியாக ஜிஎஸ்டி வசூல் வரியை குறித்து நம்ம பேசணும். ஒவ்வொரு ஆண்டும் வளர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி ஜிஎஸ்டி பெருகும் இல்லையா, அந்த பெருக்கத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க எனக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா. ஆனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, 5 வருஷத்துக்கு இவ்வளவு கொடுப்போம் நாங்க உங்களுக்கு, நீங்க எங்களுக்கு ஜிஎஸ்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஆனா நாங்க கொடுக்கறது இவ்வளவுதான் அப்படின்னு அரசு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தீர்மானிக்கிறீங்க. அது தப்புன்னு இவர் பலமுறை சொல்லிட்டாச்சு. தமிழ்நாடுதான் முதல்ல வாய்ஸ் அவுட் பண்ணதே, அதைத்தான் நம்ம திரும்ப வைக்கிறோம். அதுதான் தெளிவானதும் கூட, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் தீர்மானிச்சிட்டோம், இந்த வாங்கிட்டு போ, இந்த வாங்கிட்டு போ, அடுத்த 5 வருஷம் வரையும் வெயிட் பண்ணு அப்படின்னா அது சரியா இருக்காது. அப்போ சரி பண்ணணும்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு ஆண்டும் நிதிக்குழு திட்டக்குழு இதெல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசி தெளிவுபடுத்தணும். ஒரு மாநிலம் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கு, எவ்வளோ வரி கொடுக்குறாங்க, நம்ம அவங்க வளர்ச்சிக்கு எவ்வளோ கொடுக்கணுன்றத தீர்மானிக்கிறது ஒரு ஒரு ஆண்டும் நடக்கணும். இது எந்த ஆட்சி இருந்தாலும் நடக்கிற மாதிரியே விதிகள் திருத்தப்பட்டா மட்டும்தான் வழங்கும். அந்த வீடியோ பகிரும் போதெல்லாம் பாருங்க, திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியில் அவ கோவிலுடைய அவலத்தை பாருங்க, இந்து மக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி கோவில்களை உடைக்கிறது, இந்துக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு பரப்புறானுங்க. ஆனா உடைக்கிறது யாரு, ஒன்றிய அரசு. சரி, ஒருவேளை மாநில அரசு அந்த கோவிலில் ஏதேனும் கை வைத்திருந்தால், மாநில அரசு ஏதேனும் அந்த கோவிலுடைய சிறு சிறு பகுதியில் உடைத்திருந்தால், அண்ணாமலையும் நம்ம எச்ச ராஜாவும் சும்மா இருந்திருப்பாங்களா, உடைப்பாங்கல்ல.